நிறைய நம்முடைய யூடியூப் நண்பர்கள் ஹைம் எஷத் அப்படின்ற இஸ்ரேலை சேர்ந்த விண்வெளி ஆய்வாளர் பேற்றுலக ஜீவராசிகளோடு யுஎஸ்ஏவும் இஸ்ரேலும் தொடர்பில் இருக்கிறதாக சொன்னதாக சொல்லி ஒரு செய்தியானது சமூக வலைதளங்களிலும் செய்தி நிறுவனங்களாலும் பரப்பப்படுது, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். December 2, 2020 அன்னைக்கு ஒய்நெட் அப்படின்ற செய்தி நிறுவனம் சைன் எஷத் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஆனவர் வேற்றுலகவாசிகள் பத்தி த யூனிவர்ஸ் பியாண்ட் த ஹரிசன் அப்படின்ற புத்தகத்தில் பல தகவல்களை சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு நிறைய தகவல்களை அவங்க பட்டியலிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேற்றுலகவாசிகளை பூமியில இருக்கிற மனிதர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. இரண்டாவதாக, கேலக்டிக் பெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வேற்றுலகவாசிகளோடு இணைந்து மனிதர்களும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறதாக சொல்லி ஒரு தகவலை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மூணாவதாக, பூமியில நடக்க இருந்த நியூக்ளியர் ஹோலோகாஸ்ட வேற்றுலகவாசிகள் தடுத்து நிறுத்தியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. இதோட ஊட்டாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களை இவருடைய புத்தகத்துல அவரு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த செய்தி நிறுவனம் முத முதல்ல செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த செய்திகளை அடிப்படையா வச்சு December 5, 2020 அன்னைக்கு ஜிவிஸ் பிரஸ் அப்படின்ற செய்தி நிறுவனம் வேறு சில செய்திகளை ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளோடு இணைத்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ட்ரம்ப் ஏலியன் பத்திய தகவலை மக்கள் கிட்ட ரிவீல் பண்ண இருந்ததாகவும் வேற்றுலகவாசிகள் ட்ரம்ப் கிட்ட இல்ல இல்ல இப்போதைக்கு நீங்க ரிவீல் பண்ணாதீங்க, நீங்க ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க, ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா ஏற்பட்டுரும், அதனால இப்போதைக்கு வேற்றுலகவாசிகள் பற்றின தகவலை சொல்லாதீங்கன்னு அவங்கள தடுத்துட்டதாக சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா, விண்வெளி பத்தியும் விண்வெளி ஓடம் பத்தியும் காலம்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் ஒரு புரிதல் மக்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களை பத்தி ரிவீல் பண்ணலாம், அது வரைக்கும் இந்த விஷயங்களை சொல்லாதீங்கன்னு வேற்றுலகவாசிகள் தடுத்துட்டதாக அதுல சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக, யூஎஸ் கவர்மெண்ட் வேற்றுலகவாசிகளோடு அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டு பேரும் இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக, செவ்வாய் கிரகத்துல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறதாகவும் அங்க வேற்றுலகவாசிகளும் பூமியில இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்டுகளும் இணைந்து பணியாற்றுவதாக சொல்லி பல ஆராய்ச்சிகளை அவங்க பண்றதாக சொல்லி அந்த செய்தியில குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படி பல தகவல்கள் அவர் சொன்னதாக சொல்லி ஜிவிஸ் பிரஸ் சொல்லியிருந்தது எல்லாம் உண்மையா, இந்த செய்திகள் எல்லாமே உண்மையா, இதற்கு பின்னால் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கலாம். இந்த செய்தி ஒரு புறம் இருக்கட்டும், முதல்ல சைம் எஷத்னா யாரு அப்படின்னு நம்ம பாத்திரலாம். இந்த சைம் எஷத் தான் இஸ்ரேலுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குவதிலும் அது வளர்ச்சி அடைந்ததற்குமான ஒரு முதுகெலும்பா பணியாற்றியவர். சொல்ல போனா இவர் இஸ்ரேலுக்கு கிடைச்ச ஒரு அப்துல் கலாம் மாதிரி. இவர் அங்க இருக்கிற மாணவர்களோட கலந்துரையாடி மாணவர்களை இன்வால்வ் பண்ண வச்சு நிறைய செயற்கைக்கோள் உருவாக்குறது, விண்வெளியில ராக்கெட்டை எப்படி ஏவுறது, எப்படியான விண்வெளி ஆய்வுல வந்து என்ன விதமான மகத்தான சாதனைகளை இஸ்ரேல் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு மாணவர்களோடு கலந்துரையாடி மாணவர்களையும் ஆய்வுகள்ல ஈடுபடுத்துறதுக்கான ஒரு வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்க ஒரு மனிதர். இவரை இழிவுபடுத்துற விதமாக இப்ப சமீபத்துல பரவிட்டு இருக்கிற இந்த செய்திகள் எல்லாம் அவருடைய அந்த மகத்தான சாதனைய அசிங்கப்படுத்துற மாதிரி நிறைய செய்தி நிறுவனங்கள் செய்திகளாக வெளியிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நிலை மோசமான நிலையாக இருக்கு அப்படின்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுனால இஸ்ரேலுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவரான ஐசக் பென் இஸ்ரேல் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல இந்த குறிப்பிட்ட சம்பவம் பத்தி ஒரு போஸ்டர் விளக்கி இருந்தாரு. அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். சமீபத்துல இளைஞர்களிடம் அறிவியல் பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக சைம் எஷத் அவருடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை இஸ்ரேல் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் இணைத்து ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருந்தாரு. அந்த புத்தகத்துல வெவ்வேறு விதமான விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. எப்படி வந்து இஸ்ரேல் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குனாங்க, எப்படி அது பல படிநிலைகளை சந்திச்சுச்சு, என்னென்ன விதமான ஆய்வுகள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு டீட்டெயிலான பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. அதோட வேற்றுலகவாசிகள் இருக்கலாம் அப்படிங்கிற அவருடைய நம்பிக்கையும் அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருந்தாரு. வேற்றுலகவாசிகள் இந்த பிரபஞ்சத்துல இல்ல அப்படின்னு எந்த ஒரு அறிவியலாளரும் சொல்லல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பால்வெளி அண்டத்துல மட்டும் 100 மில்லியனுக்கும் அதிகமான கிரகங்கள், அதாவது பூமி போன்ற
அந்த சூழ்நிலைகள் உள்ள கிரகங்கள் வந்து 100 மில்லியன் கிரகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல 500 பில்லியன் அண்டங்கள், நம்ம பால்வெளி அந்த மாதிரி 500 பில்லியன் அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. சோ எக்கச்சக்கமான அண்டங்களும் எக்கச்சக்கமான பூமியை போன்ற கிரகங்களும் இந்த காஸ்மோஸ் ஃபுல்லாவே இருக்கு. அதனால எங்காவது ஒரு இடத்துல அறிவில் மேம்பட்ட வேற்றுலக ஜீவராசி இருக்கலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் ஒரு ஹைபோதீசிஸ முன்வைக்கிறாங்க. இப்போ நடைமுறை அறிவியலுக்கு வரலாம். செட்டி அப்படின்ற ஒரு அமைப்பானது ரொம்ப வருஷமா அறிவில் மேம்பட்ட வேற்றுலக ஜீவராசிகளை தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆய்வுல யுஎஸ் விட இணைந்து இஸ்ரேலும் பணியாற்றிட்டு இருக்கு. இஸ்ரேல் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற பல விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் செட்டி அப்படின்ற அமைப்போடு இணைந்து உலகில் வேற எங்காவது அறிவில் மேம்பட்ட வேற்றுலக ஜீவராசிகள் இருக்கா, இந்த பிரபஞ்சத்துல நம்மள மாதிரியான உயிரினங்கள் இருக்கா அப்படின்ற தேடுதல ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் செட்டி அப்படின்ற அமைப்பானது அறிவில் மேம்பட்ட வேற்றுலக ஜீவராசிய கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இதான் இஸ்ரேலை சேர்ந்த விண்வெளி ஆய்வு நிறுவன தலைவரும் சொல்லியிருந்தாரு. அடுத்ததா இந்த புத்தகத்தை யார் எழுதியிருந்தாங்கன்னா, ஆகார் யானை அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் தான் எழுதியிருந்தாங்க. இவங்க இஸ்ரேல்ல ஒரு பிரபலமான எழுத்தாளர், பல அவார்டுகளையும் இவங்களுடைய எழுத்துக்காக வாங்கியிருக்காங்க. இவங்க தான் இவ சைன் அஷாத்தோட இணைந்து இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இந்த புத்தகத்தை பிரபலப்படுத்துறதுக்காக போலியான செய்தி உள்ளடக்கிய ஒரு செய்தியை இந்த நிறுவனமானது வெளியிட்டிருந்ததுனால ஆகார் யானைக்கும் சைன் இஷத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால ஆகார் யானை தன்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்ல, நான் வந்து பத்திரிகை நிறுவனத்தை அணுகி பிரபலப்படுத்துறதுக்கு சொன்னதுக்கு அவங்க என்னுடைய பெயரையும் சயின்டிஸ்டோடைய பெயரையும் களங்கப்படுத்துற மாதிரி செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு போஸ்ட வெளியிட்டு இருந்தாங்க. இந்த போஸ்டுக்கு கீழேயே சைன் இஷத் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவரும் வந்துட்டு ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து என்னுடைய இன்டென்ஷன் வந்து இளைஞர்கள்கிட்ட அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுதான். செய்தி நிறுவனங்களில் வர இந்த போலியான முட்டாள்தனமான செய்திகளை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த கமெண்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் ஆகார் யானை டிசம்பர் 7, 2020 அன்னைக்கு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில், நான் வந்துட்டு வேற்றுலகவாசிகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கிடையாது, வேற்றுலகவாசிகள் பத்தி எந்த விதமான பேட்டியை நானோ அல்லது அந்த சயின்டிஸ்டோ வந்து கொடுக்க போறதில்ல அப்படின்னு போஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி போலியான தகவல்கள் வச்சு அந்த ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் மிக சீக்கிரமாவே மக்கள்கிட்ட ரீச் ஆயிரும். ஆனா அந்த ப்ராடக்டோடைய நேமும் பிராண்டோட நேமும் கெட்டு போயிடும். இந்த பாடத்தை ஆகார் யானை இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல இருந்து நல்லாவே கத்துக்கிட்டாங்க. இது அவங்களுடைய எஃபி போஸ்ட்ல இருந்து தெளிவாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வெவ்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ வந்துட்டு விளம்பர நிறுவனங்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, வீடியோ கேமா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, அதை வைரல் மார்க்கெட்டிங் பண்றதுக்காகவே பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கு. அதை பத்தி எவர் ட்ரீம் திஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்கறேன். மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. வைரல் மார்க்கெட்டிங் பத்தின பல தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்களை, டீட்டெயிலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஊட்டால வந்துட்டு அங்க இருக்கிற அந்த தூணை நட்டு வச்சது வேற்றுலக ஜீவராசி அப்படின்னு தொடர்ந்து 2 வாரமா நிறைய செய்தி நிறுவனங்கள் திரும்ப திரும்ப ஒரு போலியான செய்தியா பரப்பிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் ஒரு டீட்டெயிலான வீடியோவை நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அதற்கான லிங்கையும் ஐ பட்டன்லையும் கொடுக்கறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன், மறக்காம பாருங்க. அதே போல பென்டகன் யூஎஃப்ஓ வீடியோவை இந்த குறிப்பிட்ட சம்பவத்தோட லிங்க் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பென்டகன் யூஎஃப்ஓ பத்தியும் ஒரு டீட்டெயிலான அனலைஸ் வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதற்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், ஐ பட்டன்லையும் தரேன், மறக்காம பாருங்க. வேற்றுலக ஜீவராசிகள் பத்தியும் வைரல் மார்க்கெட்டிங் பத்தியும் பல விஷயங்களை டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.